யூடியூப் நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சரக்கொன்றை அதோட பயன்பாடு என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கற அனைத்து நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நன்றி. அதே மாதிரி யூடியூப் அட்மின்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா அவங்க தான் என்னோட சில வீடியோஸ்லாம் வைரல் ஆகிட்டு வராங்க, அதனால அவங்களுக்கும் தேங்க்ஸுங்க. இந்த சரக்கொன்றை மலர் வந்து சிவனுக்கு வந்து உகந்த மலருங்க, அதனால சிவன் கோவிலில் எல்லா இடத்துலையுமே இந்த மரம் வந்து இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுவும் வந்து எங்கள் ஊர் சிவன் கோவில் கரையில் தான் இருக்குது, தாப்பில் தான் இருக்குது. இந்த பூவை கோல்டன் ஷவர் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, சரக்கொன்றை புளி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரமுடி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்படி முடியெல்லாம் சரசரமாக தொங்குதோ அதே மாதிரி தான் இருக்கும், அதனால் சரமுடி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியத்தில் கூட கொன்றை மலருடையான் கொல்லா நெறியுடையான் என்று இதுக்கு வந்து பதிவு செஞ்சுருக்காங்கங்க இந்த மலரை பற்றி. பொதுவாகவே மஞ்சள் நிற பூக்கள், மஞ்சள் நிறம் அப்படின்னாலே வந்து மருத்துவத்துக்கு வந்து நிறைய பயன்படுங்க. இந்த மரத்தோட பேரும் கூட நிறைய பேருக்கு தெரியாது. நமக்கு பேர் தெரியாமல் நிறைய மரங்கள் இருக்குங்க, அதில் ஒன்று தான் இந்த சரக்கொன்றை மரம். இது மே ஜூனில் தான் இருக்கும், சித்திரை வைகாசியில் தான் இந்த பூ வந்து இருக்கும். இந்த மலர் அப்படியே பறிச்சிட்டு போயிட்டு ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு முதல் நாள் நைட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்க வெயில்னால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே வந்து சரியாகுங்க. இப்போ இந்த கோடை காலத்தில் இருக்கிற இந்த மலர் வந்து கோடை காலத்தில் வர்ற நோய் அனைத்துமே வந்து தீர்க்குங்க. சில பேருக்கு வந்து திடீர்னு காலில் எரியும், பாதத்தில் எரியும், அப்புறம் உடம்புல அப்படியே வட்ட வட்டமாக அப்படி அங்கங்கே எரியிற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இந்த பூ வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வர்றப்ப அதெல்லாம் சரியாகும். வயிற்றில் வந்து பூச்சி இருந்துச்சு அப்படின்னா நம்மனாலையும் சாப்பிட முடியாது, குழந்தைங்கனாலையும் சாப்பிட முடியாது. அந்த பூச்சிகளை வந்து இந்த பூவை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு சாப்பிட்டுட்டு வர்றப்ப, இல்லை டீயா இதை காய வச்சு டீயா கூட போட்டு குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப வந்து வயிற்று பூச்சிகளை வந்து அழிச்சிரும், அதனால நம்ம நல்லா சாப்பிட்லாம். இந்த இருக்குது பாருங்கள் இலை, இது இலை வந்து அவ்வளோவா இருக்காது இந்த மாதத்தில் மட்டுமே, ஜூனில் மட்டும். ஆனால் இந்த இலையை வந்து ஒரு கைப்பிடி இலை எடுத்துக்கிட்டு ஒரு 5 மிளகு எடுத்து வச்சு அரைச்சி அதை வந்து வீக்கம், உடம்புல எந்த இடத்துல வீக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல பூசிட்டு வந்தோம் அப்படின்னாக்க அந்த வீக்கம்லாம் வந்து வடிஞ்சிரும். இந்த மரத்தில் வந்து ஒரு காய் வந்து இருக்கும், அது இப்போ இல்லைன்னா நான் எடுத்து காமிச்சிருவேன். அந்த காயில் உள்ள புளியை வச்சு ரசம் அதெல்லாம் செய்யலாம், அதான் சரப்புளி மரம் அப்படின்னு சொல்கிறது. அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த காயை நம்ம புளியாக பயன்படுத்தி ரசமோ இல்லை ஏதோ வச்சு சாப்பிட்றப்ப சிலர்ந்த மலமிளக்கியாக செயல்படும், அதனால மோசம் போகாமல் இருக்கிற ப்ராப்ளம்லாம் சரியாயிடுங்க. வாய் நாற்றம் சரியாகிறதுக்கும், கிருமிகள் வந்து வாயில் உள்ள கிருமிகள் அழியிறதுக்கும், மரத்தோட இலையையும் கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா அந்த கொத்தமல்லி இலையையும் நம்ம வந்து காய்ச்சி வாய் குபிச்சுட்டு வந்தோம்னா வாயில் உள்ள புண்ணும் ஆறும், கிருமிகளும் அழியும். இந்த மலர்கள் வந்து உடம்புக்கு வந்து நல்ல பலத்தை கொடுக்கும். இங்கே பாருங்கள் இப்படி எடுக்கும்போது இப்படி தான் அந்த 3 விரலால் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுதான் ஒருத்தருக்கு. இதை தான் நம்ம முதல் நாள் நைட்டு ஊற வைக்கணும். கண்களில் எரிச்சல், கண் வீக்கம், இந்த மாதிரி கண்ணில் ஊழ தள்ளுறது, அந்த கண் நோய்களுக்கு சரக்கொன்றை கொழுந்து இலைகளை வந்து பறிச்சுட்டு போயிட்டு ஒரு துணியில் வச்சு கண் மேலே கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா, ஆனால் கொழுந்து இலையாக பறிச்சுட்டு போகணுங்க, கட்டிட்டு வந்தோம் அப்படின்னாக்க கண் சம்மந்தமான அனைத்து நோய்களும் சரியாகும், கண்ணில் அந்த ஊழ தள்ளுறது இதெல்லாம் சரியாயிடும். இந்த கொன்ற இலையை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி மிதமான சூட்டில் வந்து கொதிக்க வச்சுட்டு அதில் இலையை போட்டுட்டு அந்த அது ஒரு எசன்ஸ் மாதிரி இறங்கிடும் இல்லையா, அந்த எண்ணெய் கொன்றை இலையை போட்டு காய்ச்சின எண்ணெய் அதை வந்து மூட்டு வலி இந்த மாதிரி வீக்கம் அதுக்கெல்லாம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீக்கம்லாம் சரியாகும். கோடை காலத்தில் கிடைக்கிற இந்த மலர்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் பதப்படுத்தி வச்சுட்டோன்னா அப்பப்போ பயன்படுத்திக்கலாம். நெழல் காய்ச்சலாக போட்டு வச்சுக்கிட்டோம்னா பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. இயற்கையோடு இணைவும் வளமோடு வாழும். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா பயன்படுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே நன்றிங்க.